ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேம்பேஜ் இவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காரு, நிறைய பேர் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. அதையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகேங்களா. அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்கும் போது ஸோ கைஸ் நீங்கள் நான் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன், ஹவு டு கம்ப்ளீட் ரேம்பேஜ் ஈவெண்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியில் வந்து சொல்லியிருப்பேன், சேஞ்சஸ் இருந்தால் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ அதுக்காக பார்த்திங்கன்னா தெளிவாக போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு தெரியாத சேஞ்சஸும் நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. மேப்புக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தெரியாத சேஞ்சஸ் நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோன்னா ஏதோ ஒரு மூவி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓடுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வரைஞ்சி அந்த இது எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்திங்களா அதுதான் பார்த்திங்கன்னா இது. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சம்மனு. இது வந்து பார்த்திங்கன்னா 18 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக எதுவும் பார்த்திங்கன்னா கிடைக்க போகிறது நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. இது மூலயமா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்கின் கிடைக்கும். அந்த பேட் ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வரைஞ்சி விடுங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஈவெண்ட் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து தந்துருவாங்க, யாரையும் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரியே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் லாகின் ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஓப்பன் ஆகலாம். எனக்கு தெரிஞ்ச லாகின் ரிவார்ட்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்கேட் போர்டு தான் வச்சிருப்பாங்க நம்ம சொன்ன மாதிரியே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்ஸ், அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயும் இப்போ கடைக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெய்லி மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா கடைக்கு இந்த டோக்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அது என்னது இந்த இது இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறே வாங்கிடாதீங்க. இதில் அந்த பவுண்டரி டோக்கன் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. சத்தியமாக பார்த்திங்கன்னா இதில் வாங்கிடாதீங்க. ஏன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையவே கிடைக்க வேண்டியது இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா சின்ன சேஞ்ச் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேஞ்சு. அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இதை நான் தொட்டு ஒரு இதில் போனால் பார்த்திங்களா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். மித்தபடி வேறு எதுக்குமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மித்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே பார்த்திங்கன்னா செலவாகும். அதாட்டி நம்ம நினச்சோம் இங்கேருந்து அந்த ஒரு ஸ்டோனுக்கு தள்ளி போகிறதுக்கு 2 டோக்கன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சோம். அதாவது அந்த ஒவ்வொரு டாட்டு தாண்டி போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டோக்கன் தவும். 100 கணக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் செலவாகும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செலவாகும் அந்த பண்டில் எடுக்கிறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்லாம் கிடச்சதுனா வேறு எதுவும் பார்த்திங்கன்னா வாங்கிறாதீங்க. இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது ஆப்ஷன் அப்படின்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தராங்க. ஃபஸ்ட்டு உள்ள இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெட்டோட ஸ்கின் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவதார் பேனர் அவதார் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பேனர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பண்டிலோட செக்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டோன் மாதிரி இருக்குது. அது டைமண்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அப்படி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம். இப்போ இந்த பண்டலுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேம் கீழே வந்து பார்த்திங்கன்னா குத்தி வச்சுக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேனர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பண்டலுக்கு பார்த்திங்கன்னா 1st ஸ்டோனுக்கு ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க. 2nd ஸ்டோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரனேட் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கிரனேடு. இது எப்படி அடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பண்டலுக்கு பின்னாடி ஒரு எஃபெக்ட் வரும் பார்த்திங்கன்னா ஆம மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து கடைசியில் வந்து நம்மளுக்கு இன்னொரு பின்னு. அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த டிராகன் பண்டலோட ஒரு பின் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. அந்த ஃபீமேல் பண்டலுக்குள்ளதில் பார்த்திங்கன்னா அவர் பேனர் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அவதார் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கடைசியில் இந்த மான்செட்ருக்கு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு இதில் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் தான் வரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பார்த்திங்கன்னா செலவாகும். அதனால் நம்மளுக்கு வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதில் வேறு சிறுவில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு அந்த கேரக்டரோட சாரி அந்த பண்டலோட அந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா இருந்தது. லாக் அண்ட் வாட்ஸில் இந்த ஒரு ஜீப் ஸ்கின் இருந்தது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. இது எல்லாம் முடித்தா நம்மளுக்கு எந்த பூரா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிடும். யாருமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒர்த்து தான். ஆனால் இந்த ஈவெண்ட்டு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா பெருசு. அதனால் அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பி சொல்லி தான் அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே யூஸ் பண்ணிடாதீங்க. இது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே இதை பார்த்திங்கன்னா முடிச்சுவாங்க. அந்த அது என்னது லாக் போட்டிருக்கு பார்த்திங்களா அந்த ஸ்டோன்ஸ்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். 22ஆம் தேதி 26ஆம் தேதி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டோனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேட்பாங்க. அதனால் உங்களோட டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இதை முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு
எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லை 30,000 அப்படியே நாலு இது முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். அதனால் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லையும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷின்லையும் கிடைக்கி இன்னொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கி. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாகவே பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிவிக்கும். ஆனால் லாகின் ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஆனால் அதில் ஸ்கேட் போர்டு தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடு. ரெடிம் கோடை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேபில் வந்து பார்த்திங்கன்னா பேருங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யார் யாரெல்லாம் லைவ் போட்டு எந்தெந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் டிஷர்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராக் ஒய்க்கே அதெல்லாம் பார்த்திங்கன்னா தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். ஓகேங்களா, அவங்களோட அந்த எக்ஸ்பிளைனான வீடியோ லிங்க்கையும் பார்த்திங்கன்னா போட்டுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே இழுத்துட்டு போயிடும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் அவங்க லைவ் போட போகிறாங்க, என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டால் மறக்காமல் அந்த எக்ஸ்பிளைன் வீடியோவும் பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட்டுருக்கோம். ஓகேங்களா, என்ன ப்ரோ ரெடிம் கோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. தெரியாதவங்க பார்த்திங்கன்னா நேற்று போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. நமக்கு வந்து ஃப்ரீயாக பிளாக் டிஷர்ட்டு ட்ராக் ஒய்க்கே ஃபுல் லெவல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னி எம்பி பட்டிலாம் பார்த்திங்கன்னா தாராங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் தான், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும். தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது என்னது பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தருவாங்க அவங்களோட அது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா போடுறதும் யாருமே பார்த்திங்கன்னா லைவ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமியை பார்த்திங்கன்னா கில் பண்ணும்போது எனக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சது. இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் நான் எலைட் பாஸ் ஓடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். பார்த்தா நம்மளுக்கு ரேம்பேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை என்ன அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ பெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா என்னை வந்து இழுத்துட்டு போச்சு. நானும் அதை அடிக்கணுமா இல்லை அதில் போய் நின்னா போதுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். ஆனால் அது என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போச்சு. நானும் அது கூட பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வழிகாட்டும். ஓகேங்களா, ரொம்ப பார்த்திங்கன்னா ஃபன்னாக தான் இருக்கும். வழிகாட்டி அந்த ஒரு இடத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். அதாட்டி எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ட்ரெஷர் வாலெட் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிரும். நம்ம அது பக்கத்தில் போனோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நான் போனேன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டா ஓப்பன் ஆனவுடனே திருப்பியும் பார்த்திங்கன்னா அதில் போய் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். அதில் போய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டேன். நான் இதை யூஸ் பண்ணவுடனே நம்மளுக்கு வாலெட்டில் வந்துடும் பார்த்தா டப்புன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நின்றுட்டு அது பக்கத்தில் போனவுடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு என்னது பாக்ஸ் மாதிரி கிடச்சிது. அதை நான் கேம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கேன். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். அந்த இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமிக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேனருக்கும் பார்த்திங்கன்னா கலரை மாற்றி விட்டாங்க. ஒவ்வொரு மேட்சில் ஒவ்வொரு விதமாக பார்த்திங்கன்னா ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி வருது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேமும் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிருக்கும். அதில் என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானும் டைமண்ட்ஸ் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு அந்த ஆஃப்டர் மேட்சில் கடைக்கு பார்த்திங்கன்னா டோக்கன் அதான் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஆனால் எலைட் பாஸோட ட்ரெஷர் வாலெட்டில் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. யாரும் பார்த்திங்கன்னா பார்க்க மாட்டாங்க அது அவ்வளோவா. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் போய் பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. அதில் வந்து எலைட் பாஸோட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தந்திருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோக்கன்ஸ் தராங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லது தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டோக்கன் கிடச்சிது. உங்களுக்கு 10 டோக்கன் 20 டோக்கன் அந்த மாதிரி கூட பார்த்திங்கன்னா கிடைக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நிறைய பேர் தெரியாது. இதையும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அது ரெடிம் கோட்ஸோட லைவ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து போடுறேன். அதையும் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. எல்லா ரிவார்ட்ஸையும் எடுத்துருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்காங்க. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.